பெக்கீஸ் லைஃப் ஸ்டைல் இந்த சேனலை ரன் பண்ணுறது காவ்யா இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க ஸோ இவங்க பெங்களூரில் ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் இருக்கிறாங்க இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறதுனால சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க இந்த சேனலோட கண்டென்ட் என்னன்னா குக்கிங் விளாகிங் ஷாப்பிங் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே கவர் பண்ணி போடுறாங்க ஸோ விளாக் வீடியோனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே வராங்க ஸோ இந்த சேனலோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை கொடுத்துருக்கேன் போய் செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பெரிய கேமரா செட்டிங்ஸோ அல்லது ஒவ்வொரு வீடியோக்கும் விதவிதமான காஸ்டியூம்ஸோ இந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் தன்னோட கண்டென்ட் இதை தான் இதை தாண்டி என்னோட சேனலை வேறு எந்த வீடியோஸுமே போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வெறும் சமையல் 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 வீடியோஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க ஸோ அப்படி பண்ணக்கூடிய சேனல் தான் ஈரோடு அம்மாச்சி சமையல் பொதுவாகவே ஒரு சில யூடியூபர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னை ஒரு பெரிய பப்ளிக் ஃபிகராக நினச்சி தான் எந்த வீடியோ போட்டாலுமே ஆடியன்ஸ் பார்ப்பாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக பார்ப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு எதையோ எடுத்து வீடியோவா பண்ணுறாங்க பட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் அந்த மாதிரி கிடையாது ஒரு சேனலுக்கு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா நமக்கு ஃபேன் சொல்லி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நம்ம ஏதாச்சும் வீடியோ மூலிமா காட்டினோம்னா நமக்கு தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஸோ அதை தெளிவாக புரிஞ்சு தான் இந்த ஈரோடு அம்மாச்சி சமையல் சேனல் இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் குறிப்பாக கல்யாணமான பெண்கள்லாம் யூடியூப்ல வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா நிறைய விதமான வீடியோஸ் போடுறாங்க எந்த வீடியோ போட்டால் வியூஸ் அதிகமாக போகும் இப்போ ட்ரெண்டிங்ல எந்த வீடியோ இருக்கும் அந்த மாதிரி தேடி தேடி போடுறாங்க இன்னும் சொல்ல போனோம்னா ஒருத்தங்க சேனல் ஆரம்பிச்சு மொதல் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் வீடியோ போடுறாங்க ஆக்சுவலாக பார்த்தோம்னா அவங்களே ஒரு புது யூடியூபர் ஸோ அவங்களே யாருக்குமே தெரியாது அப்படி இருக்கிற பட்சத்தில்

அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிச்சாங்க எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான வெரைட்டிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஷஸ் எல்லாம் செஞ்சு காட்டினாங்க ஆரம்ப காலகட்டத்தில் எல்லா யூடியூபர்ஸுக்கும் இருக்கக்கூடிய அதே ஸ்ட்ரகிள்ஸ் தான் இவங்களுக்கு இருந்திருக்குது ஏன்னா இவங்க போட்ட வீடியோஸ் எதுவுமே சரியா வியூஸ் போகல அப்படி இருந்தாலுமே மனசு விடாம டெய்லி ஒரு வீடியோ போடுறாங்க ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டான குக்கிங் ஸ்டைல பண்ணி காட்டுறாங்க அதே மாதிரி இவங்களுடைய குக்கிங் வீடியோஸ் எல்லாமே மேக்சிமம் ஆறு நிமிஷத்துக்கு மேல இருக்காது இதனால என்ன ஒரு பெனிஃபிட்னா நிறைய பேச்சுலர்ஸ் வெளியூரில் வந்து வேலைக்கு போகிறவங்க ரூம் எடுத்து தங்குகிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வீடியோஸை விரும்பி பார்க்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஷூட்டாக சொல்லணும் புரியுற மாதிரி சொன்னோம்னா அவங்க ஈஸியாக பண்ணுவாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான பேச்சுலர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறாங்க யாருக்கு அதிகமாக பேச்சுலர்ஸ் தான் சப்ஸ்கிரைபர்ஸாக இருக்கிறாங்களோ கண்டிப்பாக அந்த சேனல் வந்து பெரிய லெவலில் போகும் அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஷெடின்ஸ் கிச்சன் சொல்லலாம் ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடியோஸாக போடுறாங்க நிறைய பேருக்கு ஈஸியாக புரியிற வகையில் பண்ணுறதுனால இவங்க வீடியோஸும் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா சஜஷன் ஆகுது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கடந்த ஒரே மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனலுக்கு வந்துருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஓரளவுக்கு ரீச் ஆனதுக்கப்புறம் தான் ஃபேமிலி பற்றி தன்னை பற்றினு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் போடுறாங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் த கண்டென்ட் தான் நம்ம சொல்லணும் ஈவன் அவங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குறாங்களோ இல்லையோ நமக்கு அதை பற்றி தெரியாது பட் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய பேர் கேட்குறாங்க அந்த மாதிரி சொல்லி அவங்க அந்த மாதிரி வீடியோலாம் பண்ணுறாங்க பட் இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னை பற்றி ஒரு வீடியோவோ தன் ஃபேமிலி பற்றி வீடியோவோ எதுவுமே வந்து அப்லேட் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி இந்த ஹேமலே தான் எந்த விதமான இன்டர்வியூ கொடுத்தது இல்லை சொல்லப்போகிற நம்ம தான் ஃபஸ்ட்டு இந்த சேனலை பற்றி அவங்கள பற்றி பேசுகிறோம் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இவங்களை பற்றி நிறையா பேர் பேசுவாங்க அப்படி நிறைய பேர் பேசினாலுமே முதல்ல பேசுகிறது இந்த சேனல் தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட்டு வீடியோவை போய் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு இன்ட்ரோ கூட இருக்காது என்னோட பேர் இதுதான் நான் இதுங்கிட்ட ஃபஸ்ட்டு வீடியோ போட போகிறேன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட சேனலில் இவங்களோட வீடியோக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கண்டென்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம் இந்த சேனலுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் வீடியோக்களில் தன்னுடைய ஃபேஸ் காட்டி இருப்பாங்க இப்போ வந்து ஃபுல்லாகவே அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க இவங்க சேனல் ஆரம்பித்து ரெண்டு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொன்னேன் மொதல் வருஷத்தில் வந்து அந்த அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகலை பட் ரெண்டாவது வருஷத்தில் என்ன ஆச்சுன்னா ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகுது ஒரு வீடியோ வைரல் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகும் பட் இவங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வைரல் ஆகி சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆனது வந்து வேற லெவல்லே சொல்லணும் ஏன்னா இப்போ அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனல் இருக்குது இதுக்கு என்ன காரணம்னா பொதுவாக ஒரு சேனலில் ஒரு வீடியோ வைரல் ஆகுதுன்னா நிறையா பேர் அந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேனல் எப்படிப்பட்ட சேனல் அந்த சேனலில் என்னென்ன வீடியோஸ் போடுறாங்க அந்த சேனலில் சேனலோட கண்டென்ட் என்ன இதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்த்து தான் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படி பார்க்கும்போது இவங்க சேனலுக்குள்ளே போனாவே வெறும் சமையல் மட்டும்தான் இருக்கும் குக்கிங் தராங்க அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய சேனலில் சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட்டு டே பை டே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஏறிட்டுருக்குது இன்னும் சொல்ல போனோம்னா இன்னும் பெரிய பெரிய யூடியூபர்ஸுக்குலாம் மூணு வருஷம் நாலு வருஷமான யூடியூபர்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இப்போ வரைக்கும் ரீச் பண்ணியிருக்காங்க பட் இவங்க வந்து ரெண்டே வருஷத்தில் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு சமையலே தெரியாது இப்போ தான் நான் சமையல் கற்றுட்ருக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு இவங்க சேனலில் போய் பாருங்கள் எல்லா வீடியோஸும் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறது அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்தந்த பொருட்கள் வாங்கணும் அவ்வளோ பெரிய பொருட்கள் வாங்கணும் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிறப்பாக எப்படி சமையல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அது ஒன் ஆஃப் த வந்து ப்ளஸ் பாயிண்ட்டுன்னு சொல்லணும் இந்த சேனலுக்கு நிறையா யூடியூபர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா குக்கிங் வீடியோன்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தோம்னா ஃபுல்லா வளாகா இருக்கும் அதிகமா விலாகா இருக்கும் நடுவுல கொஞ்சம் கொஞ்சமாக தான் குக்கிங் பண்ணியிருந்துருப்பாங்க யாராவது ஒருத்தர் உள்ள போய் இந்த டிஷ் எப்படி கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வீடியோக்குள்ள போய் பார்த்தாங்கன்னா குக்கிங் கம்மியாக இருக்கும் வ்ளாக் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் சில பேர் டென்ஷன் ஆகி வீடியோ பார்க்காம வெளியே வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் வீடியோஸை எதுவுமே கிடையாது என்ன மேட்ரோ அது மட்டும் தான் அந்த வீடியோக்குள்ளே இருக்கும் ஸோ இவங்க பண்ண குக்கிங்கில் எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ண டிஷ்ஷஸ் நான் அவங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் இளனி இட்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஷ் பண்ணியிருந்துருக்குறாங்க அது நிஜமாவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதே மாதிரி முருங்கைக்கீரை பவுடரை வச்சு ஒரு ரசம் பண்ணியிருந்துருப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இட்லி தோசைக்கு நம்ம நார்மலாக மாவாட்டுவோம் பட் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி ஆட்ட தேவையில்லை ஆறு மாதத்துக்கான மாவை நீங்கள் வீட்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எப்படின்னா அரிசி உளுந்தெல்லாம் நீங்கள் ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி அதுக்கப்புறம் வேறுகிற டைமில் நீங்கள் தண்ணியோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து மாவாக்கி நீங்கள் தோசை சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளவோ வித்தியாசமான டிஷஸ்லாம் பண்ணாலுமே அவங்களுக்கு சில வீடியோக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மில்லியன் கனெக்ட் வியூஸ் போயிருக்கு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிஷஸ்லாம் கிடையாது சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சமையல் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்லியன் கணக்கு வியூஸ் போயிருக்குது குறிப்பாக சொன்னோம்னா நார்மலாக நம்ம வீட்டில் வைக்கக்கூடிய குழம்பு எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பண்ணியிருந்துருக்காங்க அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வியூஸ் தான் போயிருக்குது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சேனலோட க்ரோத்து வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா ஈஸியாக வீட்டில் வைக்கக்கூடிய அன்றாடம் வைக்கக்கூடிய அந்த சமையல் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆடியன்ஸ் பார்க்க ரெடியாக இருக்கிறாங்க அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேனல் நம்ம சொல்லலாம் ஓகே ஃபைனலாக என்ன சொல்கிறேன்னா யூடியூப் மூலமாக நமக்கு பிடிச்ச விஷயத்தை வீடியோவாக பண்ணி போடுறதுக்கு பதிலாக நமக்கு நல்ல தெரிஞ்ச விஷயத்த வீடியோவாக பண்ணி போட்டோம்னா கண்டிப்பாக நம்ம இவங்கள மாதிரி நம்மளும் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் நன்றி வணக்கம்